வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இந்த நிகழ்ச்சி பிஸ்னஸ் டைரி இப்போ நம்ம வந்து எல்லாருமே எல்லாரையுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயமா வந்து கொரோனா இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த கொரோனா அப்படின்றதுனாலேயே நம்ம எல்லோருமே இந்த லாக் லாக்டவுனில் இருந்துட்டு இருக்கோம் ஸோ இதை பற்றி இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரெசென்ட்டை பற்றி தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ற அந்த பாஸ்டன்ஸை பற்றி நம்ம மறந்துட்டு ஃபியூச்சரை நினைச்சு நம்ம போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் டைரி அப்படின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி இது வந்து உங்களுக்கு ஒரு லைவாக நாங்கள் கொடுக்குறோம் ஆமாங்க தொழில் சார்ந்த முதலீடு சார்ந்த வங்கி சார்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துறை சார்ந்த வல்லுநர்கள் வரப்போறாங்க உங்களுடைய டவுட் சந்தேகங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக கிடைக்க போகுது ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் லாக் லாக்டவுனில் ஒரு சிலர் வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் பேனிக் மூமெண்ட்லேயே இருந்துட்டு காரணம் என்னென்னா அவங்க எல்லாம் ஷேர்ஸில் இருப்பாங்க ஷேர்ஸில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை லாங் டேர்மில் இருக்கிறவங்க கூட இப்போ வந்து ரொம்ப பயந்து போயின ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வங்கிக்கும் பங்கு சந்தைக்கும் இடையே வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இந்த இரண்டுலையுமே இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இரண்டு வல்லுநர்கள் இங்க வந்திருக்காங்க அவங்க ரொம்ப கேஷுவலா இருக்காங்க ஏன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நமக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க சோ முதல்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறது பங்கு சந்தையில பல வருடங்கள் அனுபவம் மிகுந்த எதார்த்தமா அமர்ந்து சிறப்பா பல்வேறு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடிய நிதி ஆலோசகர் திரு வாசுதேவன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் சோ அவரை தொடர்ந்து வங்கி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்காக இருபது வருடம் அனுபவம் அதையும் தாண்டி இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்களை கையில் எடுத்துட்டு வந்திருக்க கௌசல்யா வாசுதேவன் அவர்களுக்கும் வணக்கம் சோ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த டைம்லையும் இவங்களுக்காக வீட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த பேனிக் மூமெண்ட்டை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப 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 நன்றி பட் நான் வந்து என்ன தான் பேசினாலும் இப்போ நம்மளை சுற்றி உலகத்தை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவிட்டியாக இருக்குது எல்லாமே இறக்கத்தில் தான் போயிட்டுருக்கு ஸோ நம்ம எல்லாருமே ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னாடி தள்ளப்பட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம எப்படி இதை வந்து இந்த எக்கனாமிக்கல் விஷயத்தை நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்ன்ற ஒரு பயத்தில் இருக்காங்க ஸோ பங்கு சந்தை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டிக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார் பங்கு சந்தைன்னு சொன்னீங்க இப்போ முக்கியமாக வந்து பரவலாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தை சரிவுதான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் லட்சம் கோடி கடந்த ஒரு மாதத்துலேயே வந்து பங்கு சந்தையில் வீழ்ச்சி இருக்குது மார்க்கெட் கேப் வந்து அந்த அளவுக்கு இறங்கியிருக்கு மெயினாக இது வந்து கொரோனாவோட தாக்குதல் தான் பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலும் ஆர்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எப்போ அது மேலே போச்சுனாலும் திரும்பி இறங்கும் திரும்பி மேலே போகும் இது சந்தை பங்குச்சந்தை பங்குச்சந்தை எப்பயுமே ஒரு நேர்கோட்டில் போகாது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போது ஏன் மக்கள்லாம் ரொம்ப பீதியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரிவு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ஸ்தீப்பான சரிவாக இருக்குது குறைந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோலையும் முப்பது நாற்பது ஐம்பது பர்சன்ட் சில பேருக்கு எழுபது பர்சன்ட் கூட எரோஷன் இருக்குது இதனால் தான் மக்கள் ரொம்ப கவலையில் இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்காக அவங்களோட தேவைகள் ஃப்யூச்சரில் நிறைய பேர் வந்து அவங்களோட குழந்தைங்க படிப்புக்கு கல்யாணத்துக்கு இல்லை அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க ஸோ அதெல்லாம் இறங்கும்போது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாமானியப்பட்ட ஒரு இன்வெஸ்டருக்கு அதில் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு கலக்கல் இருக்கும் அதெல்லாம் இப்போ அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு நீங்க கேக்குறீங்க சுத்தி நாம பேசுறத பாசிட்டிவா ஆரம்பிப்போமே இப்ப என்னோட கணிப்பு பிரகாரம் சொன்ன மாதிரி மார்க்கெட் எப்பயுமே மேலே போகும் கீழே வரும் எதை ரொம்ப மேலே போச்சுனாலும் அது கீழே வந்துதான் ஆகும் இதுதான் மார்க்கெட்டோடைய நிலை ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்திருக்கு இப்போ இன்னும் எவ்வளோ கீழே வரும் இதுதான் மக்களோட பெரிய ஐயம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேஜர் இண்டிகேட்டர்ஸை வச்சு பார்க்கும்போது அதாவது முக்கியமாக மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க அந்த ரேஷியோ பிளஸ் இந்த ஃபால் எவ்வளோ ஸ்டீப்பாக வந்திருக்கு பிளஸ் பி ப்ரைஸ் ஏர்னிங் மல்டிபிள் அப்படின்ற மல்டிபிளை வச்சு பார்ப்பான் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாம் வந்து வி ஆர் வெரி 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 க்ளோஸ் டு த பாட்டம் இது பாட்டம் அவுட் ஆகுமா இம்மீடியட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு எப்போ பாட்டம் அவுட் ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் கிடையாது ஆனால் நம்ம பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேர்வ் இருக்குது பார்த்திங்களா கோவிடோட கேர்வ் அது வந்து ஃப்ளாட்டன் ஆகும் ஸோ உலகம் மொத்தம் இருக்கிற கோவிட்னால தாக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை கம்மியாகணும் கோவிட்னால உயிர் இழக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகணும் அதை விட மிக முக்கியமா இதுக்கு ஒரு வைரஸுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற ஒரு நல்ல நியூஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் உடனே 플랫னாயிட்டு கிடகடகடகடன்னு திரும்பி மேலே ஏறும். உண்மையிலே மேலே வாழ்க்கையிலும் அப்படிதான். இறக்கத்தை பாக்குறவங்கதா ஏற்றத்தை பார்க்க முடியும். ஏற்றத்தை பாக்குறவங்க இறக்கத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுதான். அதுதான் பங்கு சந்தையிலும் சொல்லிருக்கீங்க. முதலீடுகள் அப்படின்னு எடுத்துட்டாலே பங்கு சந்தை போவாங்க இல்லனா வங்கிகள் போவாங்க. இப்போ இந்த ரெண்டு பக்கத்திலே இருக்கிறவங்களுமே வந்து பயந்த ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பேசலாம் ஒரு கால் இருக்காங்க பேசிடுவோம் வணக்கம் ஹலோ. வணக்கம் வணக்கம். நான் அருண் பிரகாஷ் காரகلن பேசுறேன். ஆ சார் உங்களுடைய டவுட்ஸ் கேkla நீங்க. ஆ சரி தான் சார் ஒன்னு இல்லை சார் நான் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் ரொம்ப புதுசு எனக்கு வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கிட்ட ஆகுது சோ வீட்ல இதுக்கு முன்னாடி போன ஜென்ரேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடம் வாங்கி போடுறது பேங்க்ல பிக்சட் டெபாசிட் போடுறது அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க சோ நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த பேங்க்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா எயிட் பெர்சென்ட் வருது இன்ஃபிலேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து பெர்சென்ட் பெற்று நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பெர்சென்ட் கூட தான் நமக்கு ஷார்ட் ஆகுது அப்படிங்கிறனால சரி இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல மாத்தலாம் ஷேர் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு

ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கே நிறைய வித்தியாசப்படுது அதாவது பத்து மணிக்கு ஆரம்பித்து மூன்றரை மணிக்கு லாங் டேர்ம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதெல்லாம் லாங் டேர்ம் கிடையாது லாங் டேர்ம்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு முதலீட்டுதாரராக அந்த மைண்ட் செட்டோடு தான் வாங்கணும் அப்படி வாங்கும்போது தான் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிறீங்கன்றது அர்த்தம் ஸோ லாங் டேர்ம் அப்படின்னா குறைஞ்சது பர்டிகுலர்லி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குறைஞ்சது அஞ்சு இல்லை பத்து வருஷத்துக்கு நீங்கள் அந்த பணம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் தாராளமாக ஸ்டாப் பங்கு சந்தையில் வந்து ஷேர்ஸ் வாங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணினதில்ல இப்போ தான் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு சில தகவல்கள் சில ஆலோசனை நான் சொல்லுவேன் எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் உழுந்துருச்சு அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்கிட்ட பணம் இருக்குது அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோடு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எந்த ஒரு கோல்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப அவசியங்க அதாவது என்னுடைய ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்க அவங்க படிப்பு அவங்க கல்யாணம் அவங்களோட ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன் இப்படி போது என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருங்க ஸோ தெரியும்போது மார்க்கெட் ஏறுது இறங்குது அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படுவோம் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் ரிட்டைர்மெண்ட் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இருக்குன்னா அடுத்த வருஷம் மார்க்கெட் ஏறி இருக்கு இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் இறங்கி இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பணம் இப்போ தேவையில்லை இருபது வருஷம் கழித்து தான் தேவை அதனால் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல உங்களுடைய கோல் என்ன அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு இன்னைக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் தெரிஞ்சுட்டு நீங்க முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டைரக்டா ஷேர் மார்க்கெட்டில் போய் இந்த ஷேரை வாங்குற அந்த ஷேரை வாங்குறேன்றத பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக உங்கள்தட உங்களை மாதிரி முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அங்கே வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நல்ல சிறந்த முறையில் ஹேண்டில் பண்ணுவார் ஸோ அவர்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிசிஷன் மேக்கிங் எதை வாங்கலாம் எதை விற்கலாம் எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாம் ஆறாயிரம் கம்பெனி இருக்குங்க இப்போ அந்த ஆறாயிரம் கம்பெனியில் எந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி வாங்க முடியும் ஸோ இந்த வேலையை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுங்க அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க ஒரு அழகான நிதி திட்டமிடுதலே பண்ணி கொடுத்துட்டீங்க தேங்க்யூ சார் அடுத்த ஒரு அழைப்பாளர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ பிசினஸ் டைரி நிகழ்ச்சி உங்க பேர் சொல்லுங்க நான் மகாராஷ்டிரால கோப்பலில இருந்து பேசுறேன் மேடம் உங்க பேர் ஏழமலை ஆ உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் एक्चुअली நான் வந்து 2000 ல இருந்து 2008 வரைக்கும் நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப பிஸியா இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து ஒரு ஹெவி ட்ராப் ஆனதுனால நான் அப்போ வந்து வெளியில் போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பக்கமே போகல பட் இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துருக்குது ஈவன் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து நீங்கள் இப்போ நேரத்துக்கு நேரத்தில் வரைக்கும் சொன்னீங்க மேபி இந்த கொரோ கோவிட் நைன்டீன் வைரஸுக்கு வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சா மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னீங்க ஸோ அப்படின்னாக்கா இப்போ எப்ப வந்து இது வந்து ஸ்டேபிள் ஆகும் இந்த ஒரு ரீசனால் தான் டவுன் ஆகுதா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா ரெண்டாவது ஒண்ணு ஆக்சுவலி ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா சம் ஷேர்ஸ் வந்து ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் பினான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஹெவி டென் பர்சன்ட் நைன் பர்சன்ட் அப்படி அதே ஷேர் வந்து ஆப்டர் டூ டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எங்க ரீசன் ஸோ ஏழுமலை தெளிவான கேள்வி கேட்டிருக்காரு முக்கியமாக ஏழுமலை நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல மார்க்கெட் இறங்கின போது மார்க்கெட்டை விட்டு நீங்கள் நீங்களே உங்கள் கேள்வியிலேயே வந்து உங்க கேள்விக்கான பதில் இருக்கு ஏழுமலை அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பஜாஜ் ஃபினான்ஸு இறங்குது அடுத்த நாள் ஏறுது இது எதனால் அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்களா அருமையான கேள்வி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் என்ன நிறைய பேர் நிறைய இடங்களை கேட்டிருக்காங்க இந்த ஸ்டாக் ப்ரைசஸ்லாம் மாறிண்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் எதனால் அப்படி மாறுதுன்னு கேட்குறாங்க ஸ்டாக் ப்ரைசஸ் மாறுறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தாங்க இருக்குது ஒன்று வந்து கிரீட் இன்னொன்று வந்து ஃபியர் கிரீடு அப்படின்னா பேராசை ஃபியர் அப்படின்னா பயம் எப்பப்பெல்லாம் வந்து கிரீடு அப்படின்ற ஃபேக்டர் அதிகமாக இருக்குதோ அப்பப்பெல்லாம் விலை ஏறிருக்கோங்க எப்பப்பெல்லாம் ஃபியர் இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்கே பார்த்தாலும் பயப்படுறாங்க வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றாங்க பயப்படுறாங்க அதனால் இப்போ என்ன இருக்குது ஃபியர் இருக்குது ஃபியர் இருக்கும்போது என்ன ஆகும் விழும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணணும்னா எப்படி பண்ணணுன்னா எப்போ பேனிக் இருக்குதோ அப்போ போய் தைரியமாக வாங்கணுங்க எப்போ கிரீடு அதிகமாக இருக்கு அதாவது கிரீடு அதிகமாக இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அங்கே போனீங்கன்னா நீங்கள் மீட் பண்ணுற பத்து பேரில் நாலு பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்கன்னா அப்போ கிரீடு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க அப்போ கையில் என்ன வச்சிருந்தீங்கன்னாலும் வித்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஃபியர் அதிகமாக இருக்குது அதனால் இப்போ தைரியமாக வாங்கலாம் நீங்கள் கேட்டது முக்கியமாக ஏன் தொடர்ந்து உழுது சில நாள் இருக்குது ரொம்ப உழுது நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி பஜாஜ் ஃபினான்ஸ்ன்னு சொன்னீங்க அந்த கம்பெனி இல்லைங்க இப்போ மார்க்கெட் உழுந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு இந்த கொரோனானால அவங்க நாடுகளில் பண தேவைகள் அதிகமாக இருக்குங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப பத்து இருபது வருஷமாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணின்னு வராங்க அவங்களோட பண தேவைகள் எப்பப்பெல்லாம் அதிகப்படுதோ அப்ப என்ன பண்ணுவாங்க இங்க வித்துருவாங்க அவங்க விற்கும் போது ஹெவியா விற்பாங்க விற்கும் எப்பயுமே சப்ளை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் பிரைஸஸ் கம்மியாகுங்க அதுதான் இருக்கு இது தவிர இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் ஃபண்டிங் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஷேர்ஸ் வந்து ஒரு பிளட் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டா கடன் வாங்குவாங்க அந்த கடன் வாங்கும்போது ஒவ்வொரு வாட்டி விழும்போது அதுக்கு வந்து மார்ஜின் கொடுத்தாகணுங்க அந்த மார்ஜினுக்கு உண்டான பணத்தை அவங்களால கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு அந்த லோன் கொடுத்தவங்க வந்து அதை விற்க ஆரம்பிச்சிருவாங்க மார்ஜினுக்காக இதனாலையும் ஷேர்ஸ் விழலாம் இப்போ இந்த ஷேர்ஸ் விழுந்ததுக்கு காரணம் அதுதான் ஏன் ஏறுதுன்னு பாத்தீங்கன்னா அதே ஷேர் ரொம்ப விழுந்ததுன்னா பிரைஸ் அட்ராக்டிவா இருக்குங்க அப்போ வந்து பையர்ஸ் வருவாங்க அதை திரும்பி வாங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் நடக்குதுங்க இதை விட தெளிவா யாராலையும் சொல்லவே முடியாது ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க பட் மூல காரணம்னு பார்த்தோம்னா இந்த கொரோனா தான் வந்து ஒரு மூல காரணமா இருக்கு ஷேர் மார்க்கெட்ல தான் இப்படி ஏற்றம் இறக்கம் இருக்கு அப்படின்னா இந்த சூழல்ல வங்கிகள்ல கூட இந்த வங்கி இதோட இணைக்கிறாங்க அந்த வங்கி அதோட இணைக்கிறாங்கன்னு அந்த சைடும் ஒரு பேனிக் இருந்துட்டு இருக்கு எனக்கு இப்ப வங்கி சார்ந்த கேள்விகள் இப்ப வந்து நிறைய பயம் இருக்கு குறிப்பா வந்து இனிமேல் வரக்கூடிய இந்த டாக்ஸஸ் எல்லாம் வந்து நிறைய குறைய போகுது பே பண்ணக்கூடியவங்கலாம் இனிமேல் பண்ணுவாங்களான்ற ஒரு பேனிக் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து இழப்புகள் வர வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேனிக் மூமெண்ட்லாம் இருக்கு ஸோ இந்த வங்கிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொடுக்க முடியுமா ஷியோர் இப்போ இந்த பயங்கிற ஒரு விஷயத்த முதல்ல அகற்றிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து முன்னோக்கு பார்வையோட பார்த்தாலே இது எல்லாமே சரியாயிடுங்க இப்போ டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன எதெல்லாம் வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு மூணு மாதம் ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்போ தேர்ட்டியா தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் ஏப்ரல் மேங்கிறது வந்து ஜூனில் அப்போ நீங்கள் பண்ணலாம் இது ஒரு ஆஸ்பெக்ட் செகண்ட் வந்து டேக்ஸஸ் பே பண்ணுவாங்களா பே பண்ண பாட்டாங்களாங்கிறது ஒரு பக்கம் இருந்த இருந்தாலுமே அந்த பாரோவர்ஸ்க்கு அதாவது கடன் வாங்குறவங்களுக்கு என்ன முக்கியமாக தேவை அந்த பாரோவர்ஸ் மட்டும் இல்லை இந்த நம்மளோட எக்கானமிக்கு என்ன முக்கியமாக தேவை அவங்களுக்கு லிக்விடிட்டி வேணும் அதாவது ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகணும் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆச்சுனா தான் எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு யூனோ ரிவைவ் பண்ண முடியும் இப்போ அது அதுபடி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வித் கவர்மெண்ட்ஸ் ஹெல்ப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் ட்ரில்லியன் ருபீஸ் ஹஸ் பின் இன்வெஸ்டட் இன் ஃபார் இந்த இந்த கீழே இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க இதை தவிர ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாங் டேர்ம் ரிப்போ ஆப்ரேஷன்ஸில் வந்து ஒரு ஒன் லேக் க்ரோர் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஆஸ்பெக்ட் இதை தவிர ரிப்போ ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது ரிப்போ ரேட் அப்படின்னா பேங்க்ஸ் வந்து பாரோ ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ ஸோ அந்த ரேட் வந்து இந்த லாஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா தடவை கம்மி பண்ணியிருக்காங்க பட் இப்போ வந்து ரொம்ப பெருசாக கம்மி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பிப்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் அபவுட் அட் இட் இஸ் அட் அபவுட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் இதில் வந்து என்ன ஆறுது அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடி அஞ்சு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சென்ட் இருக்கிறது வந்து இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டில் இருக்குது ஸோ இந்த எக்ஸஸ் பைசா ஆர்பிஐ இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேவ் பண்ணுறாங்க இல்லையா அந்த பைசாவை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து மார்க்கெட்டில் போய் இன்ஜெக்ட் பண்ணலாம் எப்படி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க லோன்ஸ் கொடுப்பாங்க பாரோவர்ஸ்க்கு இது ஒரு ஆஸ்பெக்ட் செகண்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ முன்னாடி வந்து நாலு பர்சன்ட் இருந்தது இப்போ மூணு பர்சன்ட் பண்ணியிருக்காங்க இதுல என்ன அவங்களுக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் உங்கள்கிட்ட இருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஸ்டாச்சுடரி லிக்விட் ரேஷியோ ப்ளஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சே அதை சேர்த்து மீது இருக்கிற பைசா தான் நான் போய் நன் பண்ண முடியும் இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கம்மி பண்ணதுனால பேங்க்ஸ்க்கு நிறைய பைசா இருக்கு இந்த பைசாவை திருப்பி எடுத்துகிட்டு போய் பாரோவர்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதாவது ஹெல்த் கேர் ஸ்டிமுலஸ் ஒரு பக்கம் கோவிட் எப்படிலாம் கம்மி பண்ணலாம் எப்படிலாம் இந்த லாக்டவுன் பண்ணி அதை எப்படிலாம் நம்ம கம்மி பண்ணலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது அடுத்த இம்பாக்ட் என்ன டக்குன்னு நம்ம பாரோவர்ஸ்க்கு நம்ம எம்எஸ்எம்இஸ்க்கு லார்ஜ் கார்பரேட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் இம்பேக்ட் வரும் அந்த இம்பேக்டை எப்படிலாம் கம்மி பண்ணலாம் எப்படிலாம் அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப தாட்ஃபுல்லாக அதை அதை பண்ணி பேரமௌண்ட் மெஷர்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் செவன் ஃபோர் லேக் குரோர் இஸ் அவைலபிள் ஃபார் த பேங்க்ஸ் டூ ஃபண்ட் இந்த மார்க்கெட் ஸோ இது வந்து இது ஒரு இது ஒரு ஆஸ்பெக்ட் போயிட்டுருக்குங்க ஸோ இது வந்து லிக்விடிட்டி பூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க லிக்விடிட்டி பூஸ் பண்ண பூஸ் பண்ண அவங்க பரோ ஸ்கைல இருக்கிற பைசா வந்து ஜாஸ்தியாகும் ஸோ அவங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இப்போது இன்ஃப்ளோ வர வேண்டிய இன்ஃப்ளோ வந்து கம்மியானாலும் இந்த ஃபிக்சட் காஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து எப்படி பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்றேன் அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும் போது கவர்மெண்ட்டும் சரி பேங்க்ஸும் சரி நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க அதனால பயப்படவே வேண்டாம்ன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்பவே நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறது நமக்கு ஒரு கூடுதல் பலம் தான் காலர்ஸ் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் பிசினஸ் டைரி நிகழ்ச்சி உங்க பெயர் சொல்லுங்க வணக்கம்மா நான் கரூர்ல இருந்து அருமை ராஜ் பேசுறேன் சிறப்பு சார் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் இப்போ சின்ன கம்பெனி உதாரணத்துக்கு ஏபிசி கம்பெனியில இருந்து ஏபிசி கம்பெனின்னு வச்சுக்கோங்க ஏ ஏ கம்பெனி பி கம்பெனி சி கம்பெனி சின்ன அந்த கம்பெனிங்களில் வர்ற லாபத்தை வச்சு பெரிய கம்பெனியில் வாங்குற ஒன்று ரெண்டு சேரை வாங்குறது நல்லதா எச்ஓடுங்கிற பெரிய கம்பெனில இருந்து சின்ன முதலீட்டை போட்டு சின்ன கம்பெனிகளை வாங்குறது நல்லதா இந்த கீழ இருந்து மேலே போறதா மேல இருந்து கீழே வரதாங்கிறதா என் கேள்வி சின்ன கல்லா கேட்கிறாங்க ஆமா அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா சின்ன கல்லு பெத்த லாபம் அந்த இது போலாமான்னு சொல்றாரு அதாவது நாங்க எப்படி சொல்லுவோம்னா இதை ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்றதுதான் அவரோட கேள்வி இப்போ இருக்கிற தருணத்தில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் அதாவது மார்க்கெட் எப்பயுமே பாட்டம் அவுட் ஆயிட்டு ரிவைவ் ஆகும்போது பாத்தீங்கன்னா முதல்ல எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதே எஃப்ஐஎஸ் வந்து திரும்பி வாங்கும்போது எதை வாங்குவாங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் குவாலிட்டி கம்பெனிஸ் தான் வாங்குவாங்க அதனால லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் முதல்ல ரைஸில் பார்ட்டிசிபேட் ஆகும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் ஆகிட்ட பிறகு தான் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரேலியில் பார்ட்டிசிபேட் ஆகும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து எந்த கம்பெனி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூ ஷுட் இன்வெஸ்ட் ஒன்லி இன் லார்ஜ் கேப் லார்ஜ் கேப் எங்க இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற கம்பெனிகள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய ரேட் ஆஃப் அப்ரிசியேஷன் வில் பி மச் ஃபாஸ்டர் ஓகே இதில் என்னென்னா இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சானிடைசர்ஸ் கம்பெனி மாஸ்க் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து நல்லா செயல்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய வந்து விற்பனைகள்லாம் இருக்கு அப்படின்றதுனால இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்காம அடிப்படையில் எந்த நிறுவனம் நல்லா இருக்குன்றதை தான் பார்க்கணுன்றீங்க ஆமாங்க எப்பயுமே அதாவது இந்த கம்பெனி இந்த ஒரு செக்டார்னு இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அது ஒரு நல்ல பலன் அளிக்குங்க ஒரே செக்டார்ல போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரிஸ்க் அதிகம் ஓகே சார் கால் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் பிசினஸ் டைரி நிகழ்ச்சி உங்க பேர் சொல்லுங்க நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பெருமாள் யாருங்க பெருமாள் சரா ஆ ஆ எங்க இருந்து பேசுறீங்க சார் பேசுறீங்களா மேடம் எங்களுக்கு நல்லா கேக்குது சார் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க உங்களுடைய क्वेश्चन என்னன்னு கேக்கலாம் மேடம் இந்த யெஸ் பேங்க் வந்து வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா மேடம் தா வாங்குனவங்கனா என்ன பண்ண முடியும் போன வருஷம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதுக்காக தான் கேக்கலாம் அவங்க ஓகே சார் கண்டிப்பா அதாவது எஸ் பேங்க் பொறுத்தவரிலும் இது வரைக்கும் இந்தியால அந்த மாதிரி ஒரு ரூல் வந்ததே கிடையாதுங்க இந்த பாட்டி எஸ் பேங்க்க வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணதுக்காக கவர்மெண்ட் வந்து எஸ்பிஐ மத்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் நூறு ஷேர் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து இருபத்தஞ்சி ஷேரை தான் விற்க முடியும் மீதி உள்ள எழுபத்தஞ்சு ஷேர் மூணு வருஷத்துக்கு லாக்இன் ஆகிடும் அப்படின்னு இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ரூல் வந்ததே கிடையாது இதுதான் முதல் முறையாக வந்திருக்கு இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல ப்ராஃபிட் பண்ணிட போறாங்க அந்த ப்ராஃபிட்ட தடுக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் இந்த ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷேர்ல வந்து முதலீடு பண்றவங்க வந்து எப்பயுமே லாங் டேர்மா தான் யோசிக்கணும் அதனால இந்த மூணு வருஷம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தே கேன் ஸ்டே இன்வெஸ்ட் ஓகே சார் இந்த தருணத்துல எனக்கு ஒரு டவுட் சார் இப்போ நம்ம நல்ல ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஃபண்டமெண்டல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய இந்த லார்ஜ் கேப்ஸ் அதில் அதில் நிஃப்டி இடம் பிடிச்சாலே அது வந்து ஒரு நல்ல ஷேர் தான் அப்படின்னு நம்ம நம்பி வாங்கலாமா இது ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டின்ற ஒரு அது வந்து ஒரு 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 பேஸ்கட் ஆஃப் ஷேர்ஸ் இது வந்து எப்பயுமே வந்து தெர் இஸ் கமிட்டி விச் ஐடென்டிஃபை ஸ்டாக்ஸ் ஃப்ரம் வேரியஸ் செக்டர்ஸ் அதுலேருந்து ஒவ்வொரு ரெப்ரஸன்டேட்டிவ வந்து எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினது தான் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஒரு ஷேர் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நான் அதை வாங்கிட்டேன் அது வந்து அந்த கம்பெனி நல்லா பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கக்கூடாது எப்போ நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்களோ ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியை பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு உண்டான சில இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் இருக்கு பேலன்ஸ் ஷீட்டை படிக்கணும் அவங்களோட க்ரோத் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த கம்பெனி இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு நல்லா ஸ்டேபிளா இருக்கும் க்ரோ ஆகும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல சார் இதெல்லாம் என்னால எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா போயிடும் நான் மியூச்சுவல் ஃபண்ட்கே போயிடுறேன் சார் ஒரு கால் இருக்காங்க பேசலாம் சார் ஹலோ வணக்கம் வணக்கம் பிசினஸ் டைரி நிகழ்ச்சி உங்க பேர் சொல்லுங்க சார் நான் அர்ஜுன் நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன் அர்ஜுன் சார் உங்க டவுட்ஸ் கேக்கலாம் என்னோட இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான டவுட் கண்டிப்பா நான் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசா மாசம் எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கேன் இப்போ எனக்கு அடுத்த 3 மாசத்துக்கு போடுறதுக்கும் பணம் இருக்கு நான் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போடலாமா இல்ல மார்க்கெட் டவுனா இருக்குன்னு பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில நான் நிறுத்தணுமா இத மட்டும் சொல்லுங்க ஓகே சார் அர்ஜுன் நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது எனக்கு எப்பயுமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்ரீகாந்த்னு இருக்கார் அவர் சொல்லுறது தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க நீங்கள் எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்மாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட கோல்ஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து உங்கள் கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த சிஸ்டமேட்டிக் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா அதை வந்து எப்போ சிஸ்டமேட்டிக் பிளான்ன்றதே என்னது ஆவரேஜ் அவுட் ஆகும் நீங்கள் மார்க்கெட் மேலே போகும்போது வாங்குறீங்க கீழே இறங்கும் போது வாங்குறீங்க இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு கீழே இருக்கு இப்போ ஒரு பொருள் வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் இன்னைக்கு ஆறு ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா நீங்க அதை வாங்குவீங்களா மாட்டீங்களா நிறைய வாங்குவீங்க இல்லையா அதனால நீங்க ஏற்கனவே சிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கோல்காக உங்களுடைய அட்வைசர்ஸ் அதை சஜஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா தயவு செய்து அந்த சிப்பை நிறுத்தாதீங்க கண்டினியூ பண்ணுங்க இப்போ மார்க்கெட் உழ உழ உங்களுக்கு அதே நீங்க என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு நிறைய யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தயவு செய்து சிப்பு நிறுத்தாதீங்க கண்டினியூ பண்ணுங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அழைத்ததற்கு அடுத்த ஒரு அழைப்பாளர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சார் உங்க பெயர் சொல்லுங்க நான் நடராஜன் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் நடராஜன் சார் உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம் ஆ சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க நடராஜன் சார் இப்போ பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க கம்பெனிஸ்ல அதுபடி இப்ப பாக்கும்போது மார்க்கெட்ல நிறைய குட் கம்பெனிஸ் லைக் டாடா மோட்டார்ஸ் விப்ரோ எல்லாமே வந்து அவங்களுடைய பீக் வேல்யூஸ்லே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூல இருக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பிஎஸ்சி இண்டெக்ஸ்லயும் இருக்கிற கம்பெனிஸ் ஈவன் ஓஎன்ஜிசி கெய் எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு லோயஸ்ட் பிரைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து எப்படி சார் இருக்கும் நல்ல ஒரு இது தருணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா எனக்கு மெயினா டாடா மோட்டார்ஸ் ஏன் இவ்வளவு கம்மியா போச்சு அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாவே இருக்கு அது ஒரு நல்ல கம்பெனி இல்லையா அப்ப நல்ல கேள்வி மிஸ்டர் நடராஜன் அதாவது நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஷேரை வாங்குங்க அந்த ஷேரை வாங்குங்கன்னு ரெக்கமெண்டேஷன்லாம் எல்லாம் இங்க பண்ண முடியாது இந்த இதுல பட் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இது பொருந்துதான்னு பாருங்கள் அதாவது நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க அவங்க கேள்வி ஆரம்பிக்கும் போதே வேல்யூவேஷன்ஸ் அதுதான் கீ எப்பப்பெல்லாம் நீங்கள் வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி வாங்குறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களுடைய டிசிஷன் வந்து தப்பாகவே போக போகாதுங்க இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை கம்பெனியும் அருமையான கம்பெனிகள் நல்ல கம்பெனி இப்போ பர்டிகுலர்லி டாட்டா மோட்டர் சொன்னீங்க ஏன் இறங்கியிருக்கு ரொம்ப இறங்கியிருக்குதான் ஆனால் இன்னும் இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இறங்கலாம் எப்ப ஏறும் கேட்டீங்கன்னா தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கு புக் வேல்யூவோட சீப்பா கிடைக்கிறது டிவிடன் டீல்டு நிறைய கம்பெனி ஓஎன்ஜிசி எல்லாம் சொன்னீங்க டிவிடன் டீல்டு நல்ல அருமையா இருக்கு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம் வேல்யூவேஷன் அதுதான் கீ நீங்களே உங்க கேள்வியிலேயே பதில் சொல்லிட்டீங்க அடுத்ததற்கு மிக்க நன்றி சார் உண்மையிலே இன்னைக்கு வர காலர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்ல தான் ரொம்ப பதற்றத்துல இருந்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடியவங்க அடுத்து தொழில் தொடங்கக்கூடியவங்க நமக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அமைதியான நிலை என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் இருக்காங்க கை கொடுப்பாங்க இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இவங்களோட இன்ஃப்ளோஸ் அதாவது பாரோவர்ஸோட அதை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அவங்களோட இன்ஃப்ளோஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் லைக் முன்னாடி அறுபது நாள் கொடுக்குற பேமெண்ட் இப்போ தொண்ணூறு நாளாக போகலாம் இல்லை நூற்றி இருபது நாளில் போகலாம் ஆனால் அப்போ சொன்ன மாதிரி அவங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் அதாவது அவங்களோட அவுட்ஃப்ளோ வந்து இட் இஸ் சாக்ரோசேண்ட் அது பே பண்ணியே ஆகணும் ரெண்டாக இருக்கட்டும் சேலரிஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பே பண்ணணும் ஸோ அப்படி என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணலான்னா தன்னோட பேங்க்ஸுக்கு போயிட்டு முன்னாடி வந்து ஒரு ஓவரா ஃபெசிலிட்டி கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டின்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிற போது இப்படி தான் என்னோட ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் இப்படி தான் என்னோட சேல்ஸ் இருக்கும் இதுதான் என்னோட கரண்ட் அசஸ் இதுதான் என்னோட கரண்ட் லாபிலிட்டிஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அசஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க இப்போது அதுக்கு ஆர்பிஐ அலாங் வித் கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் அ ரிலாக்ஸேஷன் நம்ம ரொம்ப எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மெத்தடில் பண்ணாதீங்க தயவு செய்து அவங்களோட கேஷ் ஃப்ளோ பொசிஷனை பார்த்துக்கோங்க லைக் ஒரு வீக்லி கேஷ் ஃப்ளோஸோ ஒரு மந்த்லி கேஷ் ஃப்ளோஸோ பேஸ் பண்ணி நீங்கள் அசஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டல் ஜாஸ்தி பண்ணணும்னா பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பத்து கோடி ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவரோட ரிசீவபிள்ஸே கம்மி ஆகும்பொழுது அவரோட அவுட்ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆகும் அப்போது அவரோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி ஆகும் ஸோ அப்போ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்டை நீங்கள் ஜாஸ்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தெர் இஸ் அ ரிலாக்ஸேஷன் ஸோ இது மாதிரி நிறையா பேங்க்ஸில் தே பீன் அப்ரோச் பை பாரோவர்ஸ் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலில் ஒரு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இது ஒரு ஆஸ்பெக்ட் போயிட்டுருக்கு மேடம் இதை தவிர இந்த பாரோவர்ஸ்க்கு வந்து மாரட்டோரியம் அதாவது ஹாலிடே பீரியட் அது கொடுத்துருக்காங்க மூணு மாதம் ஹாலிடே பீரியட் கொடுத்துருக்காங்க அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுனா எனி டேர்ம் லோன் இப்போ டேர்ம் லோன் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வாங்கியிருப்பாங்க இல்லை ஒரு ஹோட்டல் கட் 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 கட்டுறதுக்கு வாங்கியிருப்பாங்க இல்லை மிஷினரி வாங்குறதுக்காக பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டாக டேர்ம் லோன் வாங்கியிருந்தாலோ இல்லை பர்சனல் லோனோ இல்லை ஒரு ஹவுசிங் லோனோ அவங்க யாராக இருலாம் டேர்ம் லோனுங்கிற ஒரு ஒரு ப்ராடக்டில் ஃபியூச்சரில் வந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு த்ரீ மந்த்ஸ் மொரட்டோரியம் ஹாலிடே பீரியட் கொடுக்குறாங்க இது தள்ளுபடி கிடையாது இட் இஸ் அ டெஃபர்மெண்ட் அதாவது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே பே பண்ண வேண்டியதை ஒரு ரெண்டு மாச கழிச்சு பே பண்ணலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கூட ஃபண்டாஸ்டிக் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் அன்னைக்கு ஏதோ ஒரு என்னோட இஎம்ஐ வந்து டெபிட் ஆகிடுச்சிங்க ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த பைசா வேணுங்க நான் ஒரு டேம் லோன் பாரோவர் எனக்கு அந்த பைசா வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அந்த அமௌண்ட் என்ன நீங்கள் பே பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் திங்க் பண்ணி அதாவது ஒரு எப்படிலாம் இக்கனாமியை நம்ம வந்து பெட்ரு பண்ணலாம் அவங்களுக்கு எதெல்லாம் அதாவது இது நம்ம சொல்லுவோம் டிஸ்கிரிப்ஷனரி நான் டிஸ்கிரிப்ஷனரி இந்த டிஸ்கிரிப் பாத்தீங்கன்னா தேவையில்லை தேவையற்ற சில விஷயங்கள் நான் டிஸ்கிரிப் பாத்தீங்கன்னா தேவைப்பட எசென்ஷியல் ஐட்டம்ஸ்க்கு நம்ம ஃப்ளோ பண்றது இந்த பேங்கிங் லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷனரிலேருந்து எடுத்து இப்போ வந்து நான் மீன் டிஸ்கிரிப்ஷனிலேருந்து எடுத்து டிஸ்கிரிப்ஷனரியை மாத்திட்டாங்க ஸோ இதனால பாரோவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட அந்த டென்ஷன் அந்த பேனிக் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்றோம் அந்த ஒரு ப்ளஷர் மூமெண்ட்ஸை கொண்டு வராங்க ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து மெஷர் டேக்கன் பை ஆர்பிஐ

அவங்களோட நேம்ஸ் வந்து சிபில்லியோ இல்ல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் பேங்க்ல வந்து ஸ்பெஷல் எஸ்எம்ஏ ஒன் எஸ்எம்ஏ டூங்கிற ஒரு கேட்டகிரில போய் போயிடும் அது மாதிரி போச்சுன்னா இப்ப வேற யாராவது பேங்க் ஃபண்ட் பண்ணணும் இல்லை வேற யாராவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபண்ட் பண்ணணும்னா அவங்க அந்த ரிப்போர்ட்டிங் பார்த்தோன்னா ஐயோ இவங்களுக்கு நம்ம பண்ண முடியாதுன்னு நினைச்சுப்பாங்க அதையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த டைம் கொடுக்குறாங்கல்ல இந்த த்ரீ மந்த்ஸ் ரெஃபர் பண்றதுனால அவங்களோட நேம் அந்த சிபில் ரெக்கார்ட்ஸ் பியூரோல வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை சூப்பர்

தெரியுது ஆமா விழுப்புரத்துல இருந்து கூப்பிட்டு இருக்காரு எதுல முதலீடு போடலாம்ன்றத விட நான் எப்பயுமே சொல்ற மாதிரி எதுக்காக முதலீடு பண்றோம்ன்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது வேற விட உங்க ஒய்ய நீங்க தெளிவா புரிஞ்சுனீங்கன்னா வேர் ஹவு எல்லாம் வந்து தானா கண்டுபிடிக்கலாங்க ஏன் முதலீடு பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ப்ளஸ் எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரே ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்காது அதாவது தொன்று தொட்டு ஒருத்தர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருனா அவர் வந்து திடீர்னு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ண சொன்னிங்கன்னா மார்க்கெட் மேலே போக கீழே வர பார்த்ததுன்னா அவருக்கு வந்து டென்ஷன் அதிகமாகிடும் அவங்களால அது வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அந்த ரிட்டையர்மெண்ட்டு சேவிங்ஸ் வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படின் போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இப்போ கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிற ப்ராடக்டை கொடுத்தீங்கன்னா அது சூட் ஆகாது அந்த அளவுக்கு ஸோ எந்த ப்ரொப்போஷனில் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு கொடுக்கணும்லாம் ஒரு நிதி ஆலோசகர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா அருமையாக உங்களுக்கு அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க நீங்களாக எதையும் செய்யாதீங்க அப்படி செய்யறதா இருந்தால் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்றது நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு ஆழம் தெரிஞ்சுதான் கால உடல் ஓகே சார் தேங்க்யூ சோ மச் சார் அடுத்து ஒரு காலர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க பேர் ஆனந்த் மேடவாக்கத்துல இருந்து பேசுறேன் ஆனந்த் சார் உங்க கேள்விகள் கேட்கலாம் ஆக்சுவலா நான் ஒரு ஸ்மால் செட் ஆஃப் மேனுபேக்சரிங் வச்சிருக்கேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இட் இஸ் அரௌண்ட் டூ க்ரோர்ஸ் எனக்கு இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா ஃப்ரம் தி

உங்களோட ஃபண்டிங் பேங்க் யாரோ அவங்கள்ட்ட போயிட்டு என்னோட ரிசீவபிள்ஸ் இது இதெல்லாம் நான் சப்ளை பண்ணியிருக்கேன் இது இதெல்லாம் எனக்கு பேமெண்ட் வரணும் பட் இந்த தேதியில் எனக்கு பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை பட் இதுதான் என்னோட அவங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் என்னோட இன்வாய்ஸ் காப்பி குட்ஸ் டெலிவர் பண்ணறதுக்கான ஆதாரம் இதை பேஸ் பண்ணி எனக்கு நீங்கள் டெம்பரவரியா இந்த ஷார்ட் டேம் கேஷ் ஃப்ளோ மிஸ் மேட்ச்க்கு எனக்கு கொஞ்சம் பைசா தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பேங்க் அசஸ் பண்ணிவிட்டு ஒரு மினிமல் டாக்குமெண்டேஷன் ஒரு ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போல்லாம் மெயில்ஸ்லேயே வந்து நிறைய பேர் அப்ரூவல் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த கோவிட் காரணத்தினால வெளிலேயும் போக முடியாது டாக்குமெண்டேஷன் யூ கான் டச் சோஷியல் டிஸ்டன்சிங் அந்த மாதிரி நிறைய பேரமீட்டர்ஸ் நிறைய ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எடுத்துருக்கிறதுனால மெயில்ஸ்லேயே இவங்க வந்து இந்த பொசிஷன் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ளோ அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி தன்னோட பேங்கோட ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அசஸ் பண்ணிவிட்டு அந்த உங்களோட அந்த டெம்பரவரி ப்ராப்ளம் என்னோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு பேங்க்கில் சேங்ஷன் பண்ணி டாக்குமெண்டேஷன் முடித்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நீங்கள் உங்களோட வாய்ஸில் தோல்வி தெரிஞ்சது நீங்கள் இது மாதிரி அவங்கள அப்ரோச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக கூடிய சீக்கிரத்தில் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஐம் ஷியோர் உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு கேஷ் கிரெடிட் மாதிரி இல்லை ஓடி மாதிரி கொடுப்பாங்களா ஆமாம் முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் எம்பிபிஎஃப் மெத்தடில் போட்டு பண்ணுவாங்க அது மாதிரி இல்லாமல் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டி அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டி மாதிரி தான் கேஷ் ஃப்ளோ ஓடுற ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம் கேஷ் கிரெடிட் பதில் அதாவது ஸ்டாக்கு டெட் ஆர்ஸ் கிரெடிட் ஆர்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்காம கேஷ் ஃப்ளோ மெத்தடாலஜி பேஸ் பண்ணி இது வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க பேங்க்ல கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஆனந்தம் சார் ஆனந்தம் உங்கள் வாழ்க்கையிலும் நிலை கட்டுன்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அடுத்து ஒரு காலர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பாலு மேடம்

அதுக்கு எப்படி சார் அது வந்து புக் வேல்யூ வந்து எப்படி பாக்கணும் அது எப்படி நம்ம வந்து எப்போ அந்த கம்பெனி குளோஸ் ஆகும்மா ரெட்டிக்கு ஆகும் அமௌண்ட்டு அது கொஞ்சம் டீடைல் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் பாலு அவர்களோட கேள்வி என்னனு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் கம்பெனியை பத்தி கேட்டிருக்காரு நான் வந்து ஒரு கம்பெனியை பத்தி பேச முடியாதுங்க ஆனால் அவருடைய கேள்வியிலேருந்து என்ன புரிஞ்சுட்டேன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஷேரோட வேல்யூ இன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அந்த கம்பெனி ஏன் அப்படி வந்திருக்கு இனிமேல் அதோடய ஃப்யூச்சர் இருக்குமா என்னன்ற மாதிரி கேட்குறாரு இப்போ அதுக்கு தான் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி முதலீடு பண்ணும்போது வந்து டைவர்சிஃபைடாக பண்ணணுங்க ஒரே ஸ்டாக்கில் பணத்தை போடக்கூடாது ஒன்று ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை வாங்குறாங்க நூறு ரூபாய்க்கு வாங்குறாங்க அது எந்த காரணத்துக்காகவே இப்போ மார்க்கெட்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக நூறு வாங்கின ஷேர் எண்பது ரூபாய் வருது எண்பது ரூபாய் வந்த உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி போகுதுன்னா நம்ம நூறு ரூபாய்க்கு வாங்கினது எண்பது ரூபாய்க்கு கிடைக்குதே இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு போகுது இது ஆவரேஜிங் சொல்லுவாங்க திரும்பி எண்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இதே என்ன பண்ணுவாங்க ஐம்பது ரூபாய் வரும்போது என்ன பண்ணுவாங்க திரும்பி இன்னும் கொஞ்சம் வாங்குவாங்க இது மாதிரி வாங்கி 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 ஆவரேஜ் பண்ணி இப்போ இதை எப்படின்னு சொல்லுவோன்னா இட் இஸ் லைக் கேட்சிங் எ ஃபாலிங் நைஃப் அது பண்ணவே கூடாதுங்க நீங்கள் நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இறங்குதுன்னா உடனே நீங்கள் யோசிக்கிட்டோம் என்ன தப்பு பண்ணிட்டோம் ஒரு வேலை தப்பான இடத்துல முதலீடு பண்ணிட்டோமா அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கு விடை கண்டுபிடிச்சி தப்புன்னு தெரிஞ்சதுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த முதலீட்டுல நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் லாஸ புக் பண்ணிட்டு வெளியில வந்துடனும்ங்க அதையே வெச்சுன்னு உட்கார்ந்து இருந்தோம்னா இந்த மாதிரி நிலைமைகள் வரும் தயவு செய்து அந்த மாதிரி நிலைமைகளை தவிர்த்துடுங்க ஓகே இதே மாதிரி தானே சார் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வந்து எல்லா விதமான ஷேர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுலயும் வந்து நெட் நெட்டசெட் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுலயும் வந்து ஒரு ஃபால் இருக்கும் இல்லையா அப்புறம் எப்படி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சேஃப்னு சொல்றீங்க இது நல்ல கேள்வி இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு விதம் இருக்குதுங்க ஒன்று டெட்டு ஈக்குவிட்டி உங்கள் கேள்வி வந்து ஈக்விட்டி சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஈக்குவிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஃபண்ட் மேனேஜர் ஒரு பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வாங்குவாங்க ஒரு முப்பதுலேருந்து அறுபது செக்யூரிட்டிஸ் வாங்குவாங்க அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஃபண்டு ஒரு ஸ்கீமை ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க அது பண்ணும்போது இப்போ அதில் இப்போ என்னவின்றது எப்படி வருதுன்னா அந்த எல்லாத்தோட வேல்யூ டெய்லி க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நெட் அசட் வேல்யூவை டிசைட் பண்ணுவாங்க ஸோ அந்த அண்டர்லைன் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஏறித்து இறங்கிட்டுனா என்ஏவி இறங்கும் அது ஏறித்துனா என்ஏவி ஏறும் இப்போ முதல்ல சொன்னதுக்கும் என்ஏவி உழத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரே ஷேர் வாங்கி மொத்தமாக விழுந்ததுன்னா உங்கள் கேபிட்டல் வைப் டவுன் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முப்பது அறுபது ஷேர் வாங்கினீங்கன்னா அதில் வந்து சிலது ஏறும் சில செக்டரை ஏறும் சில செக்டார் இறங்கும் இப்போ இந்த அன்பிரசிடென்ட் டைமில் எல்லாமே இறங்குது அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க பட் சாதாரணமா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு சொல்லு இருக்கும் எவ்வளவு கம்பெனி ஏறி இருக்கு எவ்வளவு கம்பெனி இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்க சோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு செக்டர் நல்லா பண்ணும் ஒரு செக்டர் நல்லா பண்ணாது சோ இது பேலன்ஸ் ஆகி உங்க ரிஸ்க வந்து மினிமைஸ் பண்ணும் ஓகே சார் ஸோ ரிஸ்க் இல்லாத விஷயங்களாகவே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் லாங் டேர்ம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ வந்து அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது மனநிலை எப்படி இருக்குன்றதே நம்ம வந்து ரொம்பவும் கவலையான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பங்கு சந்தையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இதில் வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போகிறவங்க எஸ்ஐபியில் மாதம் மாதம் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க கவலையே இல்லைன்னு சொல்லியாச்சு பட் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்னு இருக்கு டெய்லி ட்ரேடிங் பண்றவங்க எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க அதுவும் குறிப்பா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கையில் லேப்டாப் இருக்கிறது சும்மாவே அவங்களால இருக்கவும் முடியாது ஸோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விருப்பீங்க என்னத்தை சொல்றதுங்க அவங்களுக்கு வந்து அதாவது நான் எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் நான் இது தாங்க சொல்வேன் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் இந்த டே ட்ரேடிங் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளெஷர் கொடுக்கும் உங்களுக்கு ப்ளஷர் வேணுமா ஹாப்பினஸ் வேணுமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் கேட்டீங்க இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு ப்ளஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்கை பற்றிலாம் சொன்னீங்க இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இப்போ ஷேர் வாங்குறீங்க நூறுரூபா கொடுத்து ஷேர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் எவ்வளோ ஆக முடியும்னா நூறுரூபா தான் ஆக முடியும் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நூறுரூபா கொடுத்து ஐநூறுரூபாய்க்கு வாங்குவாங்க நஷ்டம் எங்க போக முடியும்னா நூறுரூபா ரூபாய் அதுக்கு மேல கூட நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் இதெல்லாம் வந்து விஷயம் தெரியாதவர்கள் தயவு செய்து அதிலெல்லாம் வென்ச்சர் வெஞ்சர் பண்ண வேண்டாம் அதாவது பிகினர்ஸ் லக்குன்னு இருக்குங்க முதல்ல போய் வாங்கின உடனே டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துல இவ்வளவு பணம் வருதா அப்படின்லாம் தோணும் அதுக்கு பேர் பிகினர்ஸ் லக் அதில் வந்து ப்ளீஸ் don't get carried oh, away. ஏற்கனவே நம்ம ரிஸ்க்ல இருந்துட்டு இருக்கோம் இப்ப ரிஸ்க்கு மேல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க. காலர்ஸ் இருக்காங்க பேசுறாங்க. வணக்கம். வணக்கம் பிசினஸ் டைரி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. ஆ மேம் சொல்லுங்க. முதல் மேம் உங்க பேர் சொல்லுங்க. நான் டே கலாவதி தாம்பரத்துல இருந்து கூப்பிட்டிருக்கேன். கலாவதி மேம் உங்க கேள்விகள் கேட்கலாம். ஆ சரி நான் எம்எஸ்எம்இ செக்டார்ல நான் வந்து ஒரு கார்மெண்ட் manufactured. குட் வான் சரிதா என்னோட மேனுபேக்சரிங் யூனிட் இருக்கு ஆஃப்டர் அந்த ஜிஎஸ்டி டிமோனிடைசேஷன் வந்து கேல பக்க பிஸ்னஸே இல்ல இந்த சினாரியோலோ நெட் கிரைசிஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி டுவெண்ட்டி லேக்ஸ் பேங்க் ஓடி அண்ட் த யூனிட் இப்போ இந்த மார்ச் மந்த் ப்ரொடக்ஷன் விவ் நாட் டன் பட் நீட் டு சேலரி அண்ட் சேம் லைக் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஷோ ரூம்ஸ் எல்லாமே ஒன் மந்த் வந்து டூ டூ மந்த்ஸ் கோர்ஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோர் மந்த்ஸ்க்கு நாட் பி ஏபிள் டு கெட் த ஆடர்ஸ் ஆல்சோ ஸோ இன்ஃப்ளோவே இருக்காது இஃப் ஐன் கெட்டிங் பேங்க்ல பைனான்ஸ் ஏதாவது நான் வாங்கினா கூட நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு அது நாட் பி ஏபிள் டு ரன் அண்ட் ஒன் மோர் திங் அந்த மிஷினரி மேன் பவர் இது எல்லாமே வந்து அகை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு வி மீட் டு லுக் ஆப் இன்வெஸ்டர் ஆர் பட் இது இந்த சினாரியோ எப்படி போய் இது முடியுங்கிற ஒரு வந்து வெதர் வி டு கண்டினியூ இட் ஆர் டு க்ளோஸ் இட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சோ ஹவு ஃபார் இஸ் கோயிங் டு கவர்மெண்ட் ஆஃப் ஏஜென்சி ஹவு ஹவு டே டு சப்போர்ட் எனக்கு தெரியல ஒரு இது வந்து

இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டீங்க என்னோட ரிசீவபிள்ஸ் வந்து வராது எனக்கு இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயும் அது இன்ஃப்ளோ வருமா வராதான்னு எனக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஏற்கனவே நான் வந்து ஓடி ஃபெசிலிட்டி வாங்கியிருக்கேன் திருப்பி போய் நான் என்ன பண்ணுறது ஸோ நீங்கள் ஆஸ் லாங் அஸ் உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இன்னொரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சியே உங்களுக்கு ரிசீவபிள்ஸ் வரலா வரல வரலனாலும் இந்த இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது உங்களா உங்களுக்கு இருந்து ஆர்டர் புக் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பேங்க்கில் அப்ரோச் பண்ணி அடிஷ்னல் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டியை வாங்கிக்கலாம் இதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஒரு கு எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மட்டும்தான் அடிஷ்னல் காஸ்ட்டாக இருக்குமே தவிர வேறு எந்த காஸ்ட்டும் கிடையாது செகண்டு எம்எஸ்எம்இஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு எயிட் நைன் மந்த்ஸாக நடைமுறையில் இருக்குது அதை நீங்கள் அவைல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்கள் உங்கள் பேங்க்கில் செக் பண்ணிக்கோங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் டென் பர்சன்ட் லெவன் பர்சன்ட் அந்த காலத்தில் இருந்தது இப்போ லாஸ்ட் எயிட் நைன் மந்த்ஸா நீங்க ஒரு எம்எஸ்எம்இ எஸ் கொடுத்தீங்கன்னா அதாவது உத்தியோக ஆதாரம் சொல்லுவோம் நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிட்டத்தட்ட ஒரு எயிட் டு நைன் பர்சன்ட் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து கம்மி பண்ண கொடுப்பாங்க ஸோ இதனால உங்களோட இன்ட்ரஸ்ட் ரேட்டோட அவுட்ஃப்ளோ வந்து கம்மி ஆக போகிறது இது ஒரு செகண்ட் தேர்ட் வந்து நீங்க அந்த மிஷினரி லீஸ் பண்றது திருப்பியும் நான் பண்ண போறேன் மிஷினரி ஜனவரி லீஸ் த்ரீ த்ரீ மந்த்ஸ் பண்ண போறேன் அதுக்கும் நீங்க வந்து டேர்ம் லோன் மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து திஸ் இஸ் கோயிங் ஃபார் அ கேபெக்ஸ் அதாவது கேபிட்டல் அட்வான்சஸ் எல்லாமே வந்து டேர்ம் லோனா நீங்க வாங்கிக்கலாம் அதாவது இமீடியட்டா நீங்க பே பண்ண வேண்டாம் டேர்ம் லோன் ஒரு அஞ்சு வருஷமா ஸ்ட்ரக்சர் பண்ணி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஏன்னா எம்எஸ்எம்இங்கிற அந்த சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா எம்எஸ்எம்இ பை பை டிஃபால்ட் நீங்க வந்து ஸ்மால் டைம் மேனுஃபேக்சரிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் உண்டு அந்த சலுகையை பேஸ் பண்ணி டேர்ம் லோனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கம்மியா வாங்கி நீங்க பண்ணுங்க இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸில் உங்களோட உங்களோட ஆர்டர் புக்கும் பொசிஷனும் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எப்போ கேஷ் இருக்கோ நீங்கள் பே பண்ண ஆரம்பிக்கலாம்

வாங்கிட்டதுக்கு அப்புறமா தான் செட் பண்ண போறாங்க ஸோ அவங்களோட என்ன என்ன எதிர்பார்க்குறாங்க உங்க சைட்ல இருந்து நமக்கு எம்எஸ்எம்இஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆண்டர்பிரர்ஸ்லாம் வந்து யூ ஆர் தி பேக் போன் ஃபார் இந்தியன் எக்கானமி ஸோ நீங்க வளர்ந்தாதான் எல்லாருமே வளர முடியும் ஸோ அதை கருத்துல கொண்டு அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி திடீர்னு வந்து பைசா கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க உங்களோட லோன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே கவர் ஆயிருக்கும் அதை பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க கலாவதி மேம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெண் தொழில் முனைவரா வெற்றி பெறணும்ன்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அடுத்த காலம் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம் வந்து சரிங்க சார் அது வந்து வந்து வழக்கமா பணம் இருந்தும் எடுக்காம இருக்காங்க ஆமா எடுக்காம இருக்க என்னோட பயம் என்னன்னா அது அந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் வண்டி கேட்பாங்களா எப்படின்னு எடுக்காம இருக்கிறாங்க இல்லையா நியாயமான பயம் தான் சார் நம்ம கேட்கலாம் மேம் கிட்ட சொல்லுங்க மேம் சார் அதாவது பர்சனல் லோன் பொறுத்த வரைக்கும் உங்களோட பைசா அக்கௌண்ட்ல இருக்கு ஆனா அவங்க பைசா எடுக்கல ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்றேன் தயவுசெய்து அதை பண்ணிருங்க நீங்க போயிட்டு ஆட்டோ பேங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த பர்சனல் லோன் வந்து டெபிட் ஆக வேண்டாம் அப்படின்னா இல்ல எனக்கு வந்து பர்சனல் லோன் டெபிட் ஆக

அப்படியே அவர் வந்து இந்த சலுகையை அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு அந்த வட்டி கட்டுறது அப்படின்றது ஃபியூச்சர்ல வரும் வரும் ஆமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேமெண்ட் வந்து டெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரீ மந்த்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டிங்காக மாறி அது வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்கு திருப்பி இன்ட்ரெஸ்ட் ஸோ அதனால உங்களுக்கு பைசா இருந்துச்சு இப்போ உங்களுக்கு கேஷ் ஃபு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதம் உங்கள்ட்ட ஃபோன் பண்ணி டெபிட் பண்ண சொல்லிடுங்க நீங்க ஆன்லைன்லையும் போய் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது நான் டிஃபர் பண்ணணுமா இல்ல நார்மலா அப்படியே ரீபே பண்ணணுமாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனை போய் நீங்க செலக்ட் பண்ணிருங்க பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெபிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சப்போஸ் ஒரு மாசம் கழிச்சு நீங்க யோசிக்கலாம் எனக்கு வந்து இப்ப அந்த ஒரு பர்டிகுலர் கேஷ் ஃபுளோ அந்த பர்சனல் லோன் பே பண்றதுக்கு பதிலா வேற ஒரு இமீடியட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அதுக்கு நான் பண்ணனும் அப்படின்னா நீங்க போய் அந்த ஆட்டோ பேங்கிற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடலாம் தேர்ட்டி மே வரைக்கும் உங்களுக்கு இந்த சலுகைகள் உண்டு சார் நன்றி சார் தொடர்பில் வந்ததற்கு அடுத்து ஒரு காலர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மதுரை சரவணம் பேசுறேன் மேடம்

இப்ப வந்து ஒரு இருபத்தி ஐயாயிரம் முதலீடு பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்ப மறுபடியும் அது இறங்குது அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளவு இறங்கும் போது மறுபடியும் மியூச்சுவல் பண்ணல மறுபடியும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணா எப்படி பண்ணலாங்கிற மட்டும் டீடைல்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க பண்ண வேற முழுக்கவே உங்களுக்கு மியூச்சுவல் பண்ட் சார்ந்த ஐயங்கள் தான் சார் கிட்ட பேசிடுவோம் இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோன்னு சொன்னீங்க நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் எந்த ஃபண்டுன்றத டிசைட் பண்ணுறத விட முதல்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க அதுதான் முக்கியம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம் எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணினது கிடையாது மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா ஒரு நிதி ஆலோசகர் மதுரையிலேருந்து நீங்கள் கூப்பிடுறீங்க உங்கள் பக்கத்தில் உள்ள யாராவது ஒரு நிதி ஆலோசகரை போய் மீட் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க எந்த ஃபண்டு வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் எப்போ வாங்கணும் எல்லா விஷயத்தையும் அவங்க உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லுவாங்க

அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணிட்டாங்க பேமெண்ட் வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு வேண்டிய பில்லு ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம கட்டி இருக்கோம் அந்த பேமெண்ட் வந்து இப்போ எப்படி கலெக்ட் பண்ண முடியும் எதனா சப்ளை இருக்கு எதனா அந்த மாதிரி எதனா ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா சார் அதாவது இப்போ அந்த ரெண்டு வருஷமா உங்களுக்கு பேமெண்ட் வரலன்னு சொல்றீங்க கரெக்ட்டா ஆமாங்க உங்களுக்கு இப்போ நீங்க ரீசெண்டா மீட் பண்ணப்போ எப்போ ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்றேன்னு அவங்க சொன்னாங்க ஏதாவது சொல்லிருக்காங்களா ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பருக்குள்ளார எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நாங்க சேல் பண்றோம் அதுக்குள்ளார முடிஞ்சிடும் ஏன்னா பேங்க்குக்கும் நாங்க கொடுக்க வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் நாங்க செட்டில் பண்ணிட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஓகே இதை தவிர வேற ஏதாவது பேமெண்ட்ஸ் உங்களுக்கு பெண்டிங் இருக்கா இந்த கம்பெனி தவிர வேற ஏதாவது பேமெண்ட் உங்களுக்கு பெண்டிங் இருக்கா இல்லை வேற ஏதாவது இப்ப நீங்க கார்மெண்ட் மேனுஃபேக்சர்ங்கறனால ட்ரெயிடிங் மீன் ட்ரேடிங்கிறதுனால வேற ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் புக் உங்க கையில இருக்கா டெலிவர் பண்றதுக்கு டெலிவர் பண்றதுக்கு எதுவும் இல்ல அவங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு எதுவும் இல்ல அவங்களுக்கு வந்து டெலிவரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு ஒன் மீட்டர் ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு அவங்களும் அந்த நிறுவனத்தை வந்து நடத்தலை ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து யாருமே சப்ளை பண்ணாத மற்ற நிறுவனங்கள் மேனுபேக்சரர் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து யாருமே சப்ளை பண்ணாதனால அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சார் இப்போ இதுக்கு வந்து எப்படின்னா அதோட இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் பெண்டிங்கிறதுனால பேங்க்ஸ் இதை அசஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இட் இஸ் லைக் அ மணி விச் இஸ் நாட் கோயிங் டு கம் அதாவது இந்த பைசா வருமா வராதான்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா இது வந்து ஒரு நிலுவையில் உள்ள ஒரு ஆர்டர் கிடையாது இப்போ இருக்கிற ஆர்டர் கிடையாது இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்க ரெண்டு வருஷமா ஃபார் ஒட் எவர் ரீசன் அவங்களால பே பண்ண முடியல அவங்களும் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணிட்டு தான் மற்ற கடன் எல்லாம் அடைக்கணும்னு அவங்க சொல்லிட்டுருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேற ஏதாவது ஆர்டர் அவங்கள்ட்ட அவங்கள விட்டுடுங்க அந்த கஸ்டமரை விட்டுடுங்க வேறு எதாவது கஸ்டமரோட ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஷார்ட் டர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்கிக்கலாம் அந்த பழைய டூ இயர்ஸ்க்கு ஓல்டு பேமெண்ட்டை பேஸ் பண்ணி பேங்க்கில் கொடுக்க மாட்டாங்க வேறதாவது ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்கள் பேங்க்கில் கேஷ் ஃப்ளோ மெத்தட் கேஷ் ஃப்ளோ மெ மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு 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 ஆப்ஷன் ஒரு கேஷ் ஃப்ளோ ஆப்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா பேங்க் வில் ஹெல்ப் யூ ஆன் ஹவு டு யூனோ எப்படி ஃபண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க பட் அந்த சப்ளையர் அந்த ஒரு கஸ்டமரை பேஸ் பண்ணி பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு சார் நீங்கள் வந்து இதை தவிர இப்போ ஏற்கனவே நீங்கள் போஸ்ட் டேட்டட் செக்ஸு எதானு வாங்கி வச்சுருப்பீங்க இப்போ செக்யூரிட்டிக்காக அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்திங்கன்னா அந்த செக்ஸை வந்து இப்போ நீங்கள் பேங்க் பண்ணிவிட்டு அவங்க மேலே லீகலாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அது ஒரு இது இருக்குது இன்னொரு விஷயம் இந்த மாதிரி கடனெலாம் எப்பயுமே மொத்தமாக வரும்னு எதிர்பார்த்திங்கன்னா வராதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்தந்த கடனை எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணுன்னா பத்து லட்ச ரூபாய் மொத்தமாக வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வராதுங்க எப்பத்தாயிரமோ இருபதாயிரமோ எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கோங்க அதுதான் வந்து ஒரு சிறந்த வழி இந்த மாதிரி கடன்லா ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிச்சயமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் எப்படி போனதுன்னே தெரியல வீட்டில குடும்பத்தோட இருக்கும்ன்ற ஒரு ப்ளஸ் மட்டும் இல்லாம தொழில் சார்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் மக்கள் மத்தியில தான் இருக்கும் குறிப்பா ஆண்கள் வந்து தான் இருப்பாங்க ஃபேமிலி கிட்ட கூட அதை ஷேர் பண்ண மாட்டாங்க பட் அவங்களுக்கு இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனா அமைஞ்சிருக்கும் எப்படி வந்து இந்த காலகட்டத்துல கொரோனா பத்தி ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த ரூமர்ஸ் வந்து பங்கு சந்தையும் அஃபெக்ட் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலும் இருப்பாங்க நிறைவாக நீங்கள் முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார் முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள்லாம் ஒரு விஷயம் நம்பிக்கை இப்போ ஃபியர் இருக்குது ஃபியர் இருக்கும்போது தான் தைரியமாக வாங்கணும் நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து அதை நிறுத்தாதீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்து கம்மி ஆகிடுச்சு அப்படின்றத பற்றி வருத்தப்படாதீங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே போனது கீழே வரும் கீழே வந்தது மேலே போகும் இது ஒரு சுழற்சி இப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ லாங் டர்மில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தான்